வணக்கம் யூடியூப். அழகான மாலை பொழுது, அருமையான மக்கள் கூடும் அவை, அவசரமான உணவு விற்கும் இடத்தில். அது என்ன அவசரமான உணவு இல்லைங்களா? அதாங்க ஃபாஸ்ட் ஃபுட். அழகான மாலை பொழுது, அருமையான மக்கள், அவசரமான உணவு அப்படின்னாலே கொழும்புல வசிக்கிற எல்லாருக்கும் முதல்ல ஞாபகம் வர இடம் எப்பவுமே மெரின் டிரைவ் தான். ஸோ மெரின் டிரைவ் பக்கம் வந்தீங்கன்னா வந்து இங்கே நிறைய இடம் இருக்குது. ஒவ்வொரு இடத்துலையுமே ஒவ்வொரு விதமான மெனு ஐட்டம், ஒவ்வொரு விதமான ஃபுட்ஸ் இருக்கு. ஸோ இன்னைக்கு நாம ட்ரை பண்ண போகிற இடம் கேஃபே சாக்லேட்டி. ஸோ கேஃபே சாக்லேட்டிக்குள்ள போனோம்னாலே வெளியிலே பார்த்தீங்கன்னா வந்து செம்மையாக ஒரு பில்டிங் சுற்றி வர கண்ணாடியிலே செஞ்சுருப்பாங்க. ஸோ உள்ளே என்ன இருக்குது அப்படிங்கிறது வெளியில் பார்த்தாலே தெரியும், வெளியில் இருக்கிறது என்னென்னு உள்ளே பார்த்தாலே தெரியும். ஸோ உள்ளே நாங்கள் டோர் ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே போனோன்னே முதல்ல கண்ணுக்கு அழகாக தெரிஞ்சது இதில் இருக்கிற இன்டீரியர் டெக்கரேஷன்ஸ் ரொம்ப செம்மையாக பண்ணியிருக்காங்க. அதாவது வால்ஸில் எடுத்திங்கன்னா வால்ஸில் ஒவ்வொன்றிலையும் ஒரு விதமான டிசைன் போடுறதுலேருந்து, அதில் இருக்கிற பல்ப் டெக்கரேஷன்லேருந்து, ஈவன் சீட்டிங் செட்டப் கூட சூப்பராக இருக்கும். ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு விதமான சீட்டிங் செட்டப் கொடுத்துருப்பாங்க. லைக் ஃபேமிலியோட வந்தால் உட்கார்ற மாதிரி சோஃபா போட்ட சீட்டிங் செட்டப் இருக்குது, அப்புறம் வுடன் டேபிள் சேர்ஸ்லேயும் சீட்டிங் செட்டப் இருக்குது, அப்புறம் சிங்கிளாக வந்தால் கூட ஒரு பார் செட்டப்பில் உட்கார்ற மாதிரி கூட சீட்டிங் செட்டப் பண்ணி வச்சுருந்தாங்க. அண்ட் ஷோகேஸ் ஏரியாவுக்கு போனீங்கன்னா வந்து அதில் நிறைய கேக்ஸ் அண்ட் ஸ்வீட் ஐட்டம்ஸ் வச்சுருக்காங்க, ப்ரௌனிஸ் இருந்துச்சு. அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து மெனு ஐட்டம் பார்த்தீங்கன்னா வந்து எது சூஸ் பண்ணுறேன்னு தெரியாது, அந்த அளவுக்கு நிறைய ஐட்டம் இருந்துச்சு. ஸோ பர்கர்ஸ், மில்க் ஷேக் அண்ட் மொஜிட்டோஸ் இது எல்லாமே இருந்துச்சு, அப்புறம் க்ரீப்ஸ் இருந்துச்சு, அண்ட் ஆல்சோ ஐஸ்கிரீம்ஸ், மில்க் ஷேக்ஸ் இது எல்லாமே இருந்தது. ஸோ மெனு நாங்கள் பார்க்குறப்ப ரொம்ப அட்ராக்டிவாக இருந்துச்சு, எது சூஸ் பண்ணுறேன்னு தெரியல. ஸோ பை அவரேஜ் பார்த்தீங்கன்னா வந்து பர் பர்சன் கிட்டத்தட்ட ஒரு பர்கர் நீங்கள் எடுத்துக்கிட்டால் வந்து 950 1550 வரைக்கும் இருந்துச்சு இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணுற டைமில். ஸோ நாம் ஃபஸ்ட்டாக என்ன ட்ரை பண்ணோம்னா, ஃபஸ்ட்டாக நம்ம பர்கர் ட்ரை பண்ணோம். ஸோ ஒரு ஹேண்டிமேன் பர்கர் அண்ட் ஆல்சோ பிக் பான் பர்கர் ட்ரை பண்ணோம். செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. சீஸ் வந்து ரொம்பவும் அந்த உருகிக்கிட்டே இருந்துச்சு, லைக் பேட்டியோட சேர்த்து சீஸ் வந்து சீஸ் தான் ரொம்ப ஹைலைட்டாக எனக்கு தெரிஞ்சிச்சு. அண்ட் ரொம்ப ஒவ்வொரு பைக்கும் வந்து ரொம்ப சூப்பராக ஃபீல் பண்ண வச்சுது. ஸோ அது முடிச்சதுக்கப்புறம் அடுத்த நாங்கள் எடுத்தது வந்து ஃபெடரோ ராஜர் மில்க் ஷேக் அண்ட் ஆல்சோ ஓரியோ மில்க் ஷேக், ரெண்டும் சூப்பராக இருந்துச்சு. இப்போ ஃபெடரோ ராஜர் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து நானே வந்து ஒரு லைவாக ஒரு ரெக்கமெண்ட் பண்ணியிருப்பேன். ஸோ இதுதான் நேர்களே நாங்கள் இந்த வார எபிசோட். ஸோ உங்களுக்கு இந்த எபிசோட் பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய ஃபீட்பேக்ஸை கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். கண்டிப்பாக நாம் ஃப்யூச்சர் எபிசோட்ஸில் அதை பார்த்து நம்மள திருத்திக்கிறோம். நன்றி, வணக்கம். ஸோ காய்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா இது என்ன பேர்? ஓரியோ ஐஸ்கிரீம். ஓகே, இல்லை இல்லை, இது வந்து ஃபெரோ ரோஜர்ஸ் ஐஸ்கிரீம். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் தங்க புஷ்பம்லாம் போட்டிருக்காங்க.